Hello friends, welcome back to MechBix YouTube channel. Engineering Economics lecturer videos. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா elementary economic analysisல வரக்கூடிய next topic design selection for a process industry. இத பத்தி explanationம் அதுக்கான solved problems வீடியோக்குள்ள பார்க்க போறோம். நேரடியா வீடியோக்குள்ள போகலாம் friends. The chief engineer of a refinery operation is not satisfied with the preliminary design for storage tank to be used as the part of a plant expansion program. ஒரு industry இருக்கு. அந்த industryல plant வந்து என்ன பண்றாங்க அப்படினா rearrange பண்றாங்க, மெயின்டனன்ஸ் பண்ணி அது வந்து என்ன பண்றாங்க மேபி எக்ஸ்பாண்ட் பண்றாங்க அப்படினு வெச்சுப்போம். அந்த மாதிரி டைம்ல chief engineer இருக்காரு, அவர் ஒரு ஸ்டோரேஜ் டாங்கோட டிசைன் பார்க்கறாரு. அவர் வந்துட்டு அது வந்து நாட் சூட்டபிளா இருக்கு, அவர் வந்து ஏதோ வந்துட்டு அதுல வந்து சம் டிசைன் ஃபால்ட் இருக்கு அப்படினு நினைக்கிறாரு. சோ என்ன பண்றாரு அப்படினா யார் அந்த plant அந்த டிசைனை வந்து சப்மிட் பண்ணாங்களோ அவங்கள ரீகால் பண்ணி அவங்கள்ட்ட வந்து இந்த டிசைன் வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்றாங்க. The engineer who submitted the design was called in and asked to reconsider the overall dimensions in the light of an article in the chemical engineer entitled how to size future process vessels அப்படினு சொல்றாங்க. சரிங்களா? சோ இதோட original design என்ன அப்படினு பார்க்கலாம். The original design submitted called for 4 tanks 5.2 meter in dia and 7 meter in height. From a graph of article the engineer found that the present ratio of height to diameter is 1.35 is 111% of the minimum cost, and that the minimum cost per tank was when the ratio was height to diameter was 4.1 அப்படிங்கறாங்க. என்ன அப்படினா அந்த ஆர்டிகல் இருக்கு, அந்த ஆர்டிகலை ரீட் பண்றாங்க. அந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்க அப்படினா 4.1 டயாமீட்டர் இருந்தா பெஸ்டா இருக்கும் அப்படினு சொல்றாங்க. இந்த 4.1 ரேஷியோல இருக்குற அதாவது எது அப்படினு பார்த்தா அப்படினா ரேஷியோ ஆஃப் ஹைட் டு டயாமீட்டர். பட் இவங்க பண்ண அந்த பிரஷர் வெஷலோட ரேஷியோ பார்த்தா அப்படினா 1.35 தான் இருக்கு. சோ இதோட காஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படினா இப்போ அவங்க பண்ற அந்த பிரஷர் வெஷலோட காஸ்ட் பார்த்தா அப்படினா மினிமம் காஸ்ட்டை விட 111% வந்து அதிகமா இருக்கு அப்படினு வந்து சொல்றாங்க. சரிங்களா? So the cost for the tank design is originally submitted was estimated ₹9 lakh. ஸோ அந்த ப்ரொசல்யூஷன் இப்போ அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்களா அதோட ரூபீஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ₹9 lakh அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க ப்ரொபோசலில் கொடுத்தது. வாட் ஆர் த ஆப்டிமம் டேங்க் டைமென்ஷன்ஸ் இஃப் த வால்யூம் ரிமைன்ஸ் த சேம் ஃபார் த ஒரிஜினல் டிசைன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஆப்டிமம் டிசைன் 4:1 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம டைமென்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் வந்து கான்ஸ்டண்டாக வச்சுட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அப்போ அதோட டைமென்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தென் வாட் டோட்டல் சேவிங்ஸ் மே பி எக்ஸ்பெக்டட் த்ரூ த ரீடிசைன், எக்கனாமிக் அட்வான்டேஜ் ஆஃப் ரீடிசைன் வந்துட்டு கேட்குறாங்க. நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து கிவன் டேட்டா மொத்த டேங்க்ஸ் வந்து எவ்வளோ கேட்குறாங்க, 4 டேங்க்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ ஒரிஜினல் டிசைன் இவங்க பண்ணியிருந்தது என்ன, டிசைன் சப்மிட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டயாமீட்டர் வந்துட்டு 5.2 மீட்டர். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், 2 ஆல் டிவைட் பண்ணுறோம், 2.6 மீட்டர் கிடைக்குது. இதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 மீட்டர். ஸோ ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதே ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க 1:35 கொடுத்துட்டாங்க. இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் காஸ்ட் அவங்க சொன்னால் ஆப்டிமம் காஸ்ட்டை விட 111% வந்து ஹையஸ்டாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. டேரெக்டாக சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஒரிஜினல் டிசைன். ஸோ இதோட வால்யூம் எவ்வளோ எடுத்துன்னு எடுத்துக்கோம், பர் டேங்க்கு வால்யூம் எவ்வளோ எடுத்துக்கோம், அதோட ஃபார்முலா πr²h. ஸோ நம்மளுக்கு r என்னன்னு தெரியும், h என்னன்னு தெரியும், ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அதோட டோட்டல் வால்யூம் கிடைச்சிடும். இந்த வால்யூமை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூ டிசைனோட டைமென்ஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நியூ டிசைன் நெக்ஸ்ட் வரும். ஸோ இதோட ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 4:1 அப்படிங்கிறாங்க. இதோட ரேஷியோ ஹைட் டு டயாமீட்டர் ரேஷியோ. ஸோ 4:1. ஸோ ரேஷியோவில் அது என்னன்னா டிவிஷனில் நம்ம வந்து மாற்றலாம். ஸோ h/d = 4/1. அந்த d இந்த சைடு வச்சுக்கிறேன், ரிமைனிங் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போனேன் அப்படின்னா இப்போ d வந்து என்ன பண்ணிடுறேன் நான் இந்த சைடு கொண்டு போயிட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்தேன்னா d = என்னவா மாறுது எனக்கு அப்படின்னு பார்த்தோன்னா h/4 அப்படின்னு மாறுது. இப்போ dலேருந்து நான் r கண்டுபிடிச்சேன் அப்படின்னா d/2 டயாமீட்டர் 2 ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டோட்டலாக h/4 2 ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா ஃபைனலாக ரேடியஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னா h/8 கிடைக்குது. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வால்யூம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் த வால்யூம் ரிமைன்ஸ் த சேம் தட்ஃபார் நியூ வால்யூம் எவ்வளோ இருக்கும், வால்யூமோட ரேட் எவ்வளோ நம்மளுக்கு பழசு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம் 148.72 மீட்டர் க்யூபு. ஸோ இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். πr² ஃபார்முலா இருக்குல்ல, πr²h ஃபார்முலாவில் நம்ம r மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக இது h cube remaining ellathayum na andha side kondu poi calculate pannirren so idu na final h find out pandren h la na enna pandren appadina r find out pandren so namalukku thevana new designs namalukku kadichiruchu height evlo then radius evlo nu kadichiruchu then radius na enna pandren diameter find out pannirren so optimum designs kandupidichu mudichachu dimensions kandupidichachu so next cost evlo appdi solittu paakaporam so cost of optimum design evlo nu paathana avanga submit panna design ku evlo solirukanga 9 lakh rupees nu solirukanga idu evlo adhigam appdi solirukanga 111% adhigam solirukanga so 111% la 100% evlo nu solli nama paakalam adha optimum design oda cost so find out pannom appadina 8,10,810.81 rupees so idhila savings economic advantage appingiradhu highest cost minus lowest cost so economic advantage appdi pathana 89,189.19 rupees இது வந்துட்டு நம்மளோட economic advantage இப்போ நம்ம பார்த்த இந்த டாபிக்கோட ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படினா நம்மளோட www.mechbix.com அப்படிங்கற வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த வெப்சைட்ல மேனேஜ்மென்ட் டாபிக்ஸ்ல இன்ஜினியரிங் எகனாமிக்ஸ் நீங்க चूஸ் பண்ணீங்க அப்படினா ஆல் 5 மினிட்ஸ் தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் ப்ராப்ளம்ஸும் சிம்பிளா சால்வ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணி அங்க வந்து அவேலபிளா இருக்கும் கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கேட்கலாம் இந்த வீடியோ உங்களோட फ्रेंड्सக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கனா மறக்காம உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க இதுக்கு அப்புறம் இதே மாதிரி வரக்கூடிய லெக்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படினா மறக்காம நம்மளோட இந்த MechBix YouTube சேனலை Subscribe பண்ணுங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கணும் அப்படினா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க Thank you friends next videoல நம்ம மீட் பண்ணலாம்